வணக்கம் தோழர். வணக்கம். ரஷ்யா உக்ரைன் மீது ஒரு ஆக்கிரமிப்பு போரை தொடுத்திருக்குது. இன்று காலையிலிருந்து உக்ரைன் மேலே வந்து சரமாரியான குண்டுமலையை பொழிந்துட்டு வருது அப்படின்ற செய்திகள் வந்து ஊடகங்கள் வெளியாகியிருக்கு. அதுக்கான காட்சிகளையும் வந்து நம்ம பார்க்க முடியுது. இது ஆக்கிரமிப்பு போரா? ஒரு பக்கம் நேட்டோ படைகள் உக்ரைனை ஆக்கிரமிக்க உக்ரைனுக்குள் வர முயற்சி அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்குது அப்படின்றாங்க. இதில் உண்மை என்ன? நமக்கு கொண்டு வந்து கொட்டுற குப்பை முழுவதும் வந்து அமெரிக்கா என்ன நினைக்கிறதோ அந்த நேரேட்டிவை அவங்க பண்ணிடுவாங்க. ஒரு நாள் வந்து பேரழிவு ஆயுதம் ஈராக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து என்ன பேசுனாங்கன்னா, பேரழிவு ஆயுதம் இருக்குது அப்படின்னு. சத்தாம் ஹுசேனை கொல்லணும், அவன் குடும்பத்தை கொல்லணும், அவன் அந்த நாட்டை மூணு துண்டாக்கணும், எல்லாம் நடந்து முடிஞ்சு. அமெரிக்கா சொல்லிட்டு போயிட்டான் அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. யாரும் அதை பற்றி கண்டுக்கிட்டோமா என்ன? ஏன்னா யாருக்கோ வந்தது. 1,000,000 குழந்தைகள் அந்த காலத்தில் இறந்துருக்காங்க. 1,000,000 குழந்தைகள் பார்த்துங்க. அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மயக்க ஊசி இல்லாததுனால அப்படியே உணர்வோடு வச்சுக்கிட்டு பல ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய கொடூரம். ஆப்கானிஸ்தானில் அவங்க என்ன சொன்னாங்க? எத்தனை வருஷம் இருந்தாங்க? 20 வருஷம் இருந்தாங்க. முதல்ல அமெரிக்காவை குறிப்பிடுறீங்க. அமெரிக்காவை தான் சொல்கிறாங்க. அமெரிக்காவும் நேட்டோவும் சேர்ந்து தானே. இப்போ தான் விட்ரா பண்ணியிருக்காங்க. முதல்ல அப்புறம் நல்ல தாலிபான் கெட்ட தாலிபான் இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இப்போது விட்டுட்டு போயிட்டாங்க. ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுறது? ஜனநாயகத்தை காப்பாற்றுறது தானே இங்கே வந்தீங்க. ஏன் காப்பாற்றலை? காப்பாற்றலைன்னா நீங்கள் ஏன் நிற்கலை? ரெண்டு. மூணாவது லிபியா. இப்போ லிபியாவில் கடாஃபியோட பையன்தான் திரும்ப பிரசிடெண்ட்டு கிடைக்க போகிறார். இது இருக்குது. சிரியாவுக்கு போனாங்க. இவங்க உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை நிலைநாட்டின கதை வந்து ஏராளமாக இருக்குது. எனவே அமெரிக்கா சொல்கிற அந்த இதை பண்ண வேணாம். பட் இஷ்யூ என்னென்னா, ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் அமெரிக்கா உட்பட இவங்க ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாங்க. என்ன உடன்பாட்டுக்கு வந்தாங்கன்னா, பழைய சோவியத் யூனியன் இருக்குல்ல, அது உடைஞ்ச பிறகு அதில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள், அதே போல் அந்த பால்டிக் நாடுகள், இது ரெண்டையும் நேட்டோவில் சேர்க்கறதில்லைன்னு முடிவெடுத்தாங்க. ஏன்னா அதெல்லாம் வார்சா ஒப்பந்தத்தில் இருந்தது. நேட்டோவுக்கு நேர் எதிராக வார்சா ஒப்பந்த நாடுகள் இருந்தது. அந்த வார்சா ஒப்பந்தத்தில் இருக்க நாடுகளை இவங்க சேர்க்க மாட்டேன்னாங்க. அதே போல் இந்த சைடில் நேட்டோவினுடைய படைகளை கொண்டு வரக்கூடாது. அதை ரஷ்யா எப்படி பார்க்குதுன்னா, தனக்கு எதிரான நடவடிக்கை என்று ரஷ்யா பார்க்குது. ஸோ இதை விட்டு தான் அவங்க வந்து அந்த பார்டரில் படைகளை நிறுத்துகிறாங்க, போகிறாங்க. என்னென்னா, 2015 நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ரஷ்யா உக்ரைன் இவங்க ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இந்த 4 நாடுகளுக்கு இடையில், இந்த 2 நாடுகள் முன்னால், ஃப்ரான்ஸு ஜெர்மனி முன்னால், இவங்க 2 பேருக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒப்பந்தம் ஏற்படும். அந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்தணும், அதை தவிர அதுக்கு அடுத்து போகக்கூடாது என்று அவங்க சொல்கிறாங்க. இந்த நேட்டோ படைகள் இப்படி வந்து விஸ்தரிக்கப்படுவது இதெல்லாம் சரியில்லை என்று சொல்கிறாங்க. இதுதான் இங்கே நடக்குது. உக்ரைனை நேட்டோ படையில் வந்து சேர்க்கக்கூடாது. அங்கே வந்து படை விஸ்தரிப்பு வேலையை நேட்டோ வந்து செய்யக்கூடாது. ஏன்னா நேட்டோ வருவது வந்து அமெரிக்காவே நேரடியாக ரஷ்யாவோடு மோத தயாராகுதுன்னு ரஷ்யா வந்து நினைக்குது. அதுதான் காரணம். எப்போதுமே என்ன சொல்லுவோன்னா, அந்த ஹிஜாப் விவகாரத்தில் சொன்னோம்ல, அவையன் அல்லாஹ் அக்பர்னு சொன்னான் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னால் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னதை விட்டுட்டு தான் அல்லாஹ் அக்பர் சொன்னதை பற்றி பேசுவோம். ஏன்னா அதுதான் கடைசியாக, நீங்கள் எதை அஜெண்டாவாக்கணும், எதை வந்து விவாத பொருளாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் முன் வைப்பீங்க. அது மாதிரி இன்றைக்கி அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, ரஷ்யா ஒரு அக்ரஸர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்குது. அதனால் நம்ம ஒரு ஊடகங்களும் உங்களுக்கு, அஃப்கோர்ஸ் நீங்கள் உக்ரைனில் போய் இங்கே இருக்க ஊடகம்லாம் ஒரு இதை வச்சுக்கிறதில்லை, செய்தியாளரை வச்சுருக்க முடியாது, ஆனால் அவனுக்கு வச்சுருக்க முடியும். ஸோ அவன் தான் சப்ளை பண்ணுவான். அவன் சொல்கிறது உங்களுக்கு, நீங்கள் ஏதாவது செய்தி கொடுக்கணும்னா அவன் சொல்கிறதான் செய்தி. அது வதந்தியா பொய்யா அவதூறா என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான். ஸோ இது எந்த சோர்ஸ் அப்படின்லாம் நம்ம போடுறது கிடையாது. ஏன்னா முன்னாலேயாவது என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த லைசன்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருந்தபோது இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது, பல சோர்ஸ்லேருந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பாங்க.
அதனால் உண்மை என்பதை விட கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்னு அவங்க சைடில் சொல்கிறதையும் கேட்கலாம். சரி, இந்த காலத்தில் இதில் என்னென்னா, உக்ரைன் ஏன் வந்து முக்கியத்துவம் பெறுது? சோவியத் ரஷ்யாவிலேருந்து அது உடைந்த பொழுது வெளியே வந்த நாடு அப்படின்றதுனால ரஷ்யா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்குதா, இல்லை உக்ரைன் எந்த அளவில் முக்கியத்துவம் பெறுது? இல்லை இல்லை, உக்ரைனுக்கு உக்ரைனில் ஒரு பகுதி ரஷ்யர்கள் இருக்காங்க. சரி, அது பல தேசிய இனங்களை கொண்ட நாடு தானே. அப்போது வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரஷ்யாவுக்கு ஒரு ஆபத்து அங்கிருந்து வருவதை அவங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு அதில் ஒரு பகுதி கிழக்கு பகுதியில் இருக்கவங்க சொல்கிறாங்க. கிழக்க இருந்துக்கிற ரெண்டு ப்ராவின்ஸும் அதை சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் கொண்டாந்து அந்த படைகளை வைக்கிறதுன்னு முடிவெடுக்கிறாங்க, நேட்டோவில் சேர்கிறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. இதெல்லாம் தான் பிரச்சனை ஆகுது. இதுக்கு தீர்வு காண்றதுக்கு தான் ரஷ்யாவும் சாரி ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அதில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்தினால் அமெரிக்காவுக்கு அந்த ஒப்பந்தம் வந்து எதை பற்றியது? இல்லை இல்லை, அதாவது பரஸ்பரம் இருக்கக்கூடியதில் எதை இதில் பிரச்சனை வந்தால் பேச்சுவார்த்தை நடத்திக்கணும், ஈவன் படை அமர்த்துவதை பற்றி. அது வந்து ரஷ்யா வந்து அப்ஜெக்ட் பண்ணால் அதனுடைய ஒப்புதல் பெற்ற பிறகு தான் அது வந்து படைகளை நிறுத்தணும்னு இருக்கு. உக்ரைனை பற்றி பிரச்சனை கிடையாது. உக்ரைனை வந்து நீங்கள் வந்து அது பார்டரில் படையை குவிக்கக்கூடாதுன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லவே முடியாது. ப்ராப்ளம் என்னென்னா, நேட்டோவினுடைய படைகளை கொண்டு வர்றது தான் பிரச்சனையே தவிர, இப்போ நேட்டோவுக்குள்ளேயே ஒரே மாதிரியான நேட்டோவை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ரெண்டு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ஒப்பந்தம் வந்து மீறப்படும் பொழுது ரஷ்யா வந்து தலையிடுது. இது வந்து புரிஞ்சிக்க முடியுது. அந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற ரெண்டு மாகாணங்களை வந்து தனி நாடாக ரஷ்யா வந்து அங்கீகரிச்சிருக்குது. இதை ஒட்டி இன்னொரு மாற்று கருத்து வந்து சொல்கிறவங்க, அந்த உக்ரைனுக்குள்ளேயே வந்து தேசிய இன பிரச்சனைகள், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தேசிய இன பிரச்சனைகள் வந்து இருக்குது. அங்கே ஆளும் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர் வந்து ஒரு நியோ நாஜியாக இருக்கிறாரு, அதுக்கு எதிராக தான் இந்த தேசிய இனங்கள் வந்து போராடுது அப்படின்னு அந்த உள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அப்போ உள்ளே என்ன மாதிரி இருக்குது, அது உண்மையா? இல்லை, அதாவது எந்த நாட்டுக்குள்ளே எது நடந்தாலும் அதில் வெளியில் இருந்து எந்த நாடும் தலையிடுவதற்கான எந்த உரிமையும் கிடையாது. அதை விட்டுறணும் நம்ம. அது ரஷ்யாவோ அமெரிக்காவோ, ஒரு நாட்டில் இருக்க பிரச்சனையை அந்த நாட்டு மக்கள் தீர்த்து கொள்ள போகிறாங்க. நீங்கள் அதிகபட்சம் என்ன செய்யலாம்னா, நீங்கள் பெர்சுவேட் பண்ணலாம், தப்பு பண்ணுறவங்களை கூப்பிட்டு பேசலாமே தவிர, அதுக்கு மேலே நீங்கள் வந்து அங்கே உட்காந்து வந்து பஞ்சாயத்து பண்ணுற வேலையெல்லாம் உலக நாடுகள் பண்ண முடியாது. இன்ஃபேக்டாக நீங்கள் வந்து நேட்டோலாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும். எதுக்குங்க நீங்கள் உலகம் முழுவதுக்கும் நீங்கள் என்ன தண்டல்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது ஏன் இருக்குன்னா, அவங்களுக்கு அவங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. ஒரு நீங்கள் 70களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பொருளாதாரத்தில் 40% ஆயுத பொருளாதாரம், ஆயுதம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உற்பத்தி பண்ண ஆயுதம் எங்கேயாவது விற்கப்படணும்ல. நீங்கள் F-16 விமானத்தை இந்தியாவுக்கும் கொடுப்பாங்க, பாகிஸ்தானுக்கும் கொடுப்பாங்க, ரெண்டும் உயர்ந்த ரகாரவான ரெண்டு விமானம் தான் சண்டை கொடுக்கும். அப்போ கடைசியில் பைலட்டினுடைய இது மட்டும் தான் இருக்கும். இப்படி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, இப்போது அவங்க நேட்டோவை வச்சு பராமரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? முன்னாலேயாவது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சோசலிச முகாம் என்று ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இந்தியாவை வந்து சீனாவுக்கு எதிராக இந்த பிராந்தியத்தில் பயன்படுத்திருக்க அந்த குவாடு, இப்போ கூட அந்த இது நடந்தது, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா, நீங்கள் நாலு பேரும் போய் எதுக்கு சீன கடலில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்? இராணுவ ஒத்திகை பார்த்தீங்கன்னா அது கோபம் வரத்தான் செய்யும், வாய்ப்பு வரும்போது அதைத்தான் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த நாடும் இன்னொரு நாட்டினுடைய எந்த பகுதியின் மீதும் அக்ரஸராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதில் வந்து ரஷ்யா மீது பிரிட்டனோ அமெரிக்காவோ வந்து பொருளாதார தடையை விதிச்சிருக்கிறாங்க, எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. பதிலுக்கு ரஷ்ய அதிபர் புதின் அவரும் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார், இதுக்குள்ளே வந்து யாரும் தலையிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிருக்கிறாரு. இது வந்து சரியா இல்லை? அதாவது அதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து எப்போதுமே அவங்க பண்ணுறது வந்து இந்த பொருளாதார தடை என்பது தான். நீங்கள் கியூபாவுக்கு எதிராக, கியூபா என்ன பண்ணிருச்சு, 56 வருஷமாக பொருளாதார ஐம்பத்தாறு வருஷத்துக்கு மேலேயே பொருளாதார தடை கியூபா மேலே இருக்குது, அது யாரும் வந்து கேட்டதே இல்லையே. சரி, இந்த பொருளாதார தடையை ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் ஏற்றுக்கிட்டாங்களா? யூரோப்பியன் யூனியனில் ஒன்றுன்னு கொண்டு வந்தாங்கள்ல, அதுலேருந்து ஏன் வந்து பிரிட்டன் வெளியே போகணும்னு ஓட்டெடுப்புக்கு போச்சு? என்ன பிரச்சனைனா, எல்லாருக்கும் பொருளாதார, நீங்கள் வந்து
அபரிமிதமாக பொருளாதார வளர்ச்சி இருக்கும்போது அல்லது பொருளாதாரம் இருக்கும்போது யாரும் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு நெருக்கடி என்று வருகிற போது தன்னை மட்டும் பாதுகாத்து கொள்ள முடியுமா என்று பார்க்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் பிரிட்டனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அது கூடிய சீக்கிரம் எலெக்ஷனுக்கு போக போகுது. அப்போ போரிஸ் ஜான்சனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடின்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அதை இதை பயன்படுத்தலாமான்னு பார்க்குறாரு. பைடனை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியே வந்த பிறகு, ஆக்சுவலாக ட்ரம்ப்பே சொன்னார் எங்கள் கடைசியில் இருக்கக்கூடிய 24,000 துருப்புக்கள் உடனடியாக வாபஸ் வாங்கணும்னு சொன்னார். ஆனால் அது ஒன்றும் நடக்கலை. இவர் வந்த பிறகு தான் அது ஃபைனலைஸ் ஆச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, உலகத்தில் எந்த நாட்டிலையும் இவங்க வந்து ஒன்றும் பெருசாக பண்ண முடியலை. இவங்க வந்து அதாவது போன விஷயமும் தீர்க்க முடியலை. ஜனநாயகத்தை ஒன்றும் உருவாக்க முடியல. தாலிபான் கையிலேயே விட்டுட்டு வர வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. அப்போ உலகத்தின் மிகப்பெரிய அடியால் தான் தான் என்று அமெரிக்கா சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இது ஒரு வாய்ப்பாக இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஓகே, அமெரிக்காவினுடைய அந்த நேட்டோ படைகள், அந்த கூட்டமைப்பினுடைய நேட்டோ படைகள் அங்கே உக்ரைனுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன் வந்து அதை விரிவுபடுத்துகிறாங்க? உக்ரைன் எதனால் உக்ரைனை அமெரிக்கா வந்து விரும்புது? வெறும் ரஷ்ய எதிர்ப்பு அப்படின்றது மட்டுமா? ஆ, இல்லை இல்லை, இந்த இந்த பகுதி முழுவதுமே அவங்க ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதாவது வந்து என்னென்னா, ஒன்று ரஷ்யா அந்த கோல்டு வார் பீரியடுக்கு பின்னால் தங்களோட ரஷ்யா இணைஞ்சிரும்னு நினச்சாங்க. ஆனால் ரஷ்யாவினுடைய நலன்களுக்கு அது உகந்ததாக இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா அதில் இணையம் மறுத்துச்சு. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல உறவு மெயின்டைன் ஆகுது. கடந்த காலத்தில் இருந்தது மாதிரி, ஈவன் சோவியத் யூனியன் இருந்தபோது இருந்த எல்லை தாவாக்கள் கூட இந்த காலத்தில் பெருசாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இன்னொன்று, சீனாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, சீனாவுக்கு எதிராக இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியாவை அமெரிக்கா பயன்படுத்துது. அப்போ சீனாவுக்கு இந்த பிராந்தியத்தில் தனக்கு ஒரு, நீங்கள் பழைய யுஎஸ்எஸ்ஆரை எடுத்திங்கன்னா அது ரெண்டு பக்கத்துலையும் இருக்கும், ஆசியாலேயும் இருக்கும், ஐரோப்பாலேயும் இருக்கும். ஸோ இந்த பகுதியில் தனக்கு ஒரு வலுவான கூட்டாளி தேவைன்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ரஷ்யாவோட இவங்க கூட்டணி வச்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. இதே பிரச்சனை ரஷ்யாவுக்கு இருக்குது. தன் மீது கை வைத்தால் தனக்கான உறவாக இருக்கணும். இப்போ இந்தியா கூட என்னென்னா, குவாட்ல போய் இதுக்கு போச்சு. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த, பாதுகாப்பு கவுன்சிலில் நடந்த இந்த பிரச்சனையில், எது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் என்ன பண்ணாங்க, நடுநிலை வகுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன் நடுநிலை வகிக்குது? இதுக்கே சில கேந்திரமான பொருளாதார நலன்களும் இராணுவ நலன்களும் இருக்குது. இராணுவ உபகரணங்கள் பெரும்பாலும் நாம் வந்து அவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க நமக்கு நிறையா ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ என்ன, இன்றைக்கி கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து S-400 ரக விமானங்கள் விற்பனை அதெல்லாம் வந்து ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது வந்து இந்தியா வந்து உக்ரைன் பக்கம் நியாயமாக, ரஷ்யா பக்கம் நியாயமானதெல்லாம் பண்ணலை. யார் பக்கம் என்ன நிலை எடுத்தால் தனக்கு லாபம் என்று இந்தியா பார்க்குது. அதுலேருந்து தான் அவங்க நடுநிலைமைன்னு வராங்க. பிறகு இங்கே இந்த புவிசார் அரசியலை பொறுத்தளவில் நியாயம் அநியாயம் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தன் நாட்டினுடைய நலனிலிருந்து தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள். இப்போ இந்த உக்ரைன் நாட்டுக்குள்ளே கிழக்கு மாகாணம் வந்து ரெண்டு மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்கள் சண்டை செஞ்சு இப்போ தனி நாடுன்னு தங்களை அறிவிச்சிட்ருக்கிறாங்க. அந்த உள்ளே நடக்கிற மோதல் என்ன? அதான் இனம் சார்ந்த பிரச்சனை தான். பயலாஜ் வந்து அவங்க அங்கே இருக்கிற இந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவரோட இப்போ இருக்கிற அதிபருடைய கவர்மெண்ட் வந்து ஒரு நாஜி கவர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன்னா அதை வந்து இன்னொரு ஈழத்தோடு வந்து ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அது வந்து அங்கே இருக்கிற சிறுபான்மையினர் இனம், அதாவது குறிப்பாக ரஷ்ய மொழி பேசுபவர்கள் வந்து நசுக்கப்படுகிறார்கள், அவர்கள் மேலே வந்து ஷெல் குண்டுகள் வந்து வீசப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற அங்கே இருக்கிற ஒரு நிலைமையை சொல்கிறாங்க. எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், இப்போ நம்ம நாட்டில் இப்போ அது என்ன, இவங்க நசுக்கப்படுறாங்க, யார், பஞ்சாபியர்கள், எனவே காலிஸ்தான் வேணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. நீங்கள் உடனே வெளிநாடு தலையிட்ட முடியுமா? அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. எனவே அந்த நாட்டை பொறுத்துள்ள எல்லா நாடுகள்லேயும் தேசிய இனங்களின் மீது ஒரு அதை என்ன சொல்கிறது, ஆக்கிரமிப்பு என்பது நடந்து கொண்டே இருக்குது. பெரிய இனங்கள் வந்து சின்ன இனத்தை இப்போ நம்ம ஊரில் வந்து இஸ்லாமியர்கள் மீதான ஒரு அட்டூழியம் நடந்து கொண்டே இருக்கிறது மோடி வந்த பிறகு.
இதன் மீது இதை இன்னொரு நாடு நான் தீர்த்து வைக்க வரேன்னு சொல்ல முடியுமா? அவங்க கருத்து சொல்லலாம், பேசலாம். இல்லை, எனக்கு அந்த பாயிண்ட் வந்து புரியுது. நீங்கள் அது சொல்ல வர்றது அங்கே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா அது நாஜி கவர்மெண்ட்டு அப்படின்றாங்க. இருக்கு இருக்கு. இல்லை, நாஜி கவர்மெண்ட்டு என்கிற அளவுக்கு அதை சொல்ல முடியுமான்னு தெரில. பண்ற ஒடுக்குமுறை என்பது இருக்கு. ஓகே, அதனால தான் அந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதனால் வந்து இந்தியாவோட நலன், இல்லை இந்தியாவோட வர்த்தக நலன், இது இந்திய மக்கள் மீது அப்படி என்ன தாக்கத்தை வந்து செலுத்தும்? நல்லது. இந்த காலத்தில் முன்னால் எங்களை தான் சொல்லுவாங்க, அது மாஸ்கோவில் மழை பெஞ்சால் மதுரையில் கொடை பிடிப்பாங்க, இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் மட்டும்தான் பேசுவாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி நான் சேனல் எல்லாம் பார்க்குறேன், எல்லாரும் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. சி, உலகத்தில் எந்த பகுதியில் நடந்தாலும், இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்படும், எண்ணெயை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது பாதிக்கப்படும், இதன் காரணமாக எரிபொருட்களுடைய விலை தாறுமாறாக உயரும், எரிபொருட்கள் விலை தாறுமாறாக உயர்ந்தால் உற்பத்தி பொருட்களுடைய விலை உயரும், அல்லது உற்பத்தி பொருட்கள் குறைய ஆரம்பிக்கும், பற்றாக்குறை நிலவும். இது எல்லாம் சேர்ந்து என்ன பிரச்சனையை உருவாக்கும்? அல்டிமேட்டாக இது வந்து ஒன்று விற்பனை தேக்கத்திலேயோ அல்லது விற்பனை குறைவிலேயோ வந்து நிற்கும், லாபம் குறையும். அதில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்கல்ல, எங்கேயும் போகாமல் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற ஆள், அவனுக்கு இது தெரியும். அதனால தான் அவன் உடனே என்ன பண்ணுறான், காலையிலேயே விற்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது. ஒன்று மிக பிரதானமாக எதில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் இது எரிபொருள். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சர்வதேச வர்த்தகம் என்பதிலையும் கட்டுப்பாடுகள் வந்துடும்ல இயல்பாக. எல்லா இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஏர் இண்டியா விமானம் போச்சு, குண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே தர இறங்காமல் அங்கேருந்து இங்கே வருது. இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்டும் இங்கே வர முடியலை, எம்டியாக தான் அந்த விமானம் வருது. போயிட்டு வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் காசு கொடுக்கணும்ல. ப்ரொடக்டிவிட்டி இல்லாத செலவு, மதிப்பு கூட்டல் இல்லாத ஒரு நடவடிக்கை என்பது நடக்குது. இது மாதிரி ஏராளமாக நடக்கும். இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் இங்கே அங்கே தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. அப்போது இந்த நெருக்கடி ஒன்று உருவாகும். அப்புறம் இந்த வர்த்தகம் இருக்குல்ல, இப்போது ரஷ்யாவோட வர்த்தகம் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ரஷ்யாவிலேருந்து அந்த பொருட்கள் வரலைன்னா என்ன பண்ணுவாங்க? உக்ரைனும் அதிக அளவில் தானிய உற்பத்தியாளராக இருக்காங்க. நீங்கள் வந்து இடையில கூட வேறு ஒரு பிரச்சனை வந்தது, ஏன் உங்கள் இந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருள் விலை உயருதுன்னு சொல்லும்போது நீங்கள் ரஷ்யாவிலேருந்தும் உக்ரைன்லேருந்து தான் நம்ம நிறையா வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது உலகம் முழுவதும், இது நமக்கு ஒரு பொருளாக இருக்கும், மற்றவங்களுக்கு வேறு ஒரு பொருளாக இருக்கும், இது எல்லாம் பாதிக்கப்படத்தானே செய்யும். எனவே பொருளாதாரம் மிக கடுமையான அடி வாங்கும். ஓகே, இப்போ இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்தை பற்றி பேசும்பொழுது, ரஷ்யாவில் இருந்தால் பைப் லைன் வழியாக கேஸ் வந்து ஐரோப்பா முழுக்க வந்து சப்ளை ஆகுது, அதனால் ஐரோப்பிய நாடுகள் வந்து அப்படி வெளிப்படையாக ரஷ்யாவை எதிர்க்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஆர்கியூமெண்ட்லாம் வைக்கிறாங்களே? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதாவது அது ஐரோப்பிய யூனியன் எந்த காலத்திலையும் ஒரு நிர்பந்தம் இல்லாமல் ஒரே மாதிரியான முடிவை எடுத்ததே கிடையாதுங்க. இவங்க எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் சில பேர் சொல்லுவாங்கள்ல, கேரளாவுக்கு போகிற பொருளையெல்லாம் தடுத்துருவோம் அப்படிம்பாங்க. தடுத்தா கேரளாக்காரனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுக்காரனுக்கும் பிரச்சனை, உற்பத்தி செய்தவனுக்கும் பிரச்சனை. எனவே கேஸ் எல்லாம் அவங்க நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு, ஏதோ ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டுமா பிரச்சனை, ரஷ்யாவுக்கும் காசு வராது இல்லை. எனவே நீங்கள் எப்போதுமே இந்த ட்ரேடில் வந்து அவ்வளவு ஈஸியாக டக்கு டக்கு டக்குலாம் நிறுத்த மாட்டாங்க. இப்போ இவங்க மீது இவ்வளவு சாங்ஷன் சொன்ன பிறகும் புட்டின் ஏன் வந்து தைரியமாக பண்ணுறாரு? நிச்சயமாக என்ன இருக்குன்னா, ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு என்பது வரும். அப்போ எனவே இந்த புவிசார் அரசியல் என்பது வெறுமனே வந்து இன்னொரு நாட்டினுடைய நலன் என்பதிலிருந்து நடக்கிறதில்லை, அந்தந்த நாட்டினுடைய சொந்த நாட்டினுடைய நலனிலிருந்து தான் இது நடக்கும், அதுபடி தான் நடக்கும். எனவே உடனே க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. ஓகே, இதை வந்து ஒரு ஒரு இதுதான் வந்து மூன்றாம் உலகப் போருக்கான ஆரம்பம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட இதுவாக? மூன்றாம் உலகப் போர்லாம் வராது, எப்படி வரும்? அதெல்லாம் வந்து வரவே வராது. நீங்கள் வந்து உலக நாடுகள் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் உடனடியாக இப்படி ஒரு நீண்ட நாள் போர் நடப்பதை விரும்பலாம் மாட்டாங்க. அந்தந்த அந்த புவிசார் அரசியலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள். எனவே மூன்றாவது உலகப்போர் என்று ஒன்று வரவே வராது, வாய்ப்பே கிடையாது, அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடையாது. ஏன்னா அதனுடைய விளைவு என்னவென்று தெரியும்.
அதாவது யார் வெற்றி பெறுவார் யார் தோல்வி அடைவார் என்பதெல்லாம் பிரச்சனை. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்களெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட ஒரு முறை அழிக்கிறது மாதிரி இருக்கும், இன்னொருத்தட்ட 1000 முறை அழிக்கிறது மாதிரி இருக்கும். பிரச்சனை என்ன, அழிஞ்சிருவோங்கிறது எல்லாரும் அழிஞ்சிருவோங்கிறது ஒரு யதார்த்தம், எனவே அதை யாரும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ரஷ்யா அங்கே கொடூரமான ஒரு தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க, இந்த தாக்குதல் குறித்து உங்களோட பார்வை என்ன? இல்லை, அதாவது நீங்கள் வந்து எல்லா நாடுகளுமே நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கொண்டு வந்து கொட்டின விவரங்கள்லேருந்து தான் நீங்கள் இதை பேசுகிறீங்க, கொடூரமான தாக்குதல் அது இதெல்லாம். ப்ராப்ளம் என்னென்னா நேட்டோ ஏன் இங்கே போகணுங்கிற கேள்வியை யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. வார்சா ஒப்பந்த நாடுகள் இல்லாத போது நேட்டோ ஒப்பந்த நாடுகள் இருப்பதற்கான அவசியம் என்னன்னு கேட்க மாட்டேன்றீங்க. ஆப்கானிஸ்தானில் இப்படித்தானே ஒரு பொய்யை சொல்லிட்டு போனா அப்படிங்கிறத கேட்க மாட்டேன்றீங்க. ஈராக்கில் இப்படித்தானே ஒரு பொய்யை சொல்லி அந்த நாட்டையே நாசமாக்கினான்னு கேட்க மாட்டேன்றீங்க. சத்தாம் ஹுசேனை தூக்கில் போட்டாங்கன்னு கேட்க மாட்டேன்றீங்க. தெருவில் போட்டு ஒரு நாள் லிபியாவில் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கடாஃபியா நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா இந்த பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டே கேட்க வேண்டியதில்லை. ஒன்று என்னென்னா அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏன் அல்லாஹு அக்பர் சொன்னாங்கன்னு கேட்குறீங்களே தவிர ஏண்டா ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்கன்னு கேட்குறதே இல்லை. இது ஏன்னா யார் வலுப்படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் பேசுகிறோம். ஸோ என்னையை பொறுத்தளவில் இப்போ இடையில் மேக்ரோன் போய் பேசிட்டு வந்திருக்காரு, அதே போல் இவங்க இங்கிலாந்துலேருந்தும் போய் பேசிட்டு வந்திருக்காங்க, ஜெர்மனிலேருந்தும் போய் பேசிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் மின்ஸ்கில் போட்ட 2015 ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பது தான் அவசியமே தவிர இப்போ வந்து இவர் சொல்கிறார்ல ஒரு பைடன் சொல்கிறது மாதிரியான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பைடனுக்கு என்ன, அதாவது அமெரிக்காவுக்கு என்ன தண்டனையை கொடுத்துட்டோம் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னால் ஜனநாயகத்தை தனப்பாக மீக்க போனேன், ஏன்ப்பா இப்படி தாலிபான் கையில் கொடுத்துட்டு வந்தாங்கன்னு நம்ம ஏதாவது கேட்டோமா என்ன? கேட்கலாம் இல்லை. ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சு போச்சு, அவங்க ஒரு நாள் பெட்டியை கட்டிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி இப்போ அவங்க தான் சொல்கிறாங்க இது பயங்கரமான தாக்குதல். பட் எந்த ஒரு போரும் எந்த ஒரு நாட்டின் மீதான ஆக்கிரமிப்பும் மிகப்பெரிய கொடூரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு தலைமுறைக்கு நமக்கு அது ஒரு போர் என்பது வெறும் ஏதோ 2 நாட்டுக்கு இடையில் சண்டை மட்டும் கிடையாது, அந்த 2 பகுதி மக்களுடைய உயிர் வாழ்வா சாவா போராட்டத்தோடவும் சேர்ந்து இருக்குது. அதாவது எத்தனை பேர் செத்தாங்கங்கிறதெல்லாம் பிரச்சனை. இவங்க சொல்லும்போது என்ன வரும்னா இராணுவ தளங்களின் மீது தான் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, உக்ரைன் ஒன்றுமே செய்யலையாமோ? திரும்பி அவங்க தான் காலையிலேயே அவரும் சொல்லிட்டாருல்ல அதிபரும் தாக்குதல் நாங்களும் நடத்துவோம். நேட்டோ படைகளையா இங்கே இருக்குது, அவங்களும் தாக்குதல் நடத்துவாங்க, அவ்வளோதான். அப்புறம் அவங்க மட்டும் உக்கிரமாக தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு ஏன் செய்தி வருதுன்னு கேட்குறேன். ஸோ செய்திக்கு ஒரு அரசியல் இருக்குது, செய்தியை சொல்கிற முறையில் செய்தியை வந்து கட்டமைக்கிற இது இருக்கு இல்லையா, அது எப்போதுமே யார் வலுத்தவங்க எப்படி கட்டமைக்கிறாங்களோ அப்படித்தான் போகுது. அதனால் வந்து ஆனால் இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அது நிறுத்தப்படவில்லை என்றால் ஏதோ அது வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை அல்லது உக்ரைனுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் பிரச்சனை என்பதோடு நிற்காது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வளர்ந்து வருகிற நாடுகளுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே பட் ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒப்புக்கு இருக்குங்கிறது இப்போ திரும்பவும் தெரியுதுல்ல, இதை தடுத்து நிறுத்துறதுக்கு வக்கற்றதாக தானே இருக்குது. உலகத்தில் ஏதாவது ஒரு போரை நீங்கள் வந்து ஈழப்போர்லேயும் இப்படி ஏதாவது இருந்துச்சு. ஆமாம், ஈராக்லேயும் அப்படி தானே இருந்தது. ஈராக்லேயும் அது பின்னால் வந்து ஏன் யானை இல்லாமல் இப்படி போய் எங்கிட்ட சொன்னாயின்னு ஒன்றும் கேட்கலையே, அது அந்த நிலைமையில் தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். எனவே எந்த ஒரு அமைப்பும் வலுப்படைத்தவன் கையில் தான் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி தேவை வந்து போரை நிறுத்து பேச்சுவார்த்தை நடத்து, அந்த 2015 செட்டில்மெண்ட்டில் மின்ஸ்க் செட்டில்மெண்ட்டில் இருந்து நீ துவங்கு என்பது தான் உலக நாடுகளுடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். ஓகே, இப்போ இதில் நீங்கள் சொன்ன அந்த 2 விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வார்சா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிற அது என்ன, அது அந்த ஒப்பந்தம் என்ன? அதாவது நேட்டோ நாடுகள் என்பது முதலாளித்துவ நாடுகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய தலைமையில் ஒரு ஏதாவது போனால் நான் மட்டும் போனால் என்னை மட்டும் கேட்பாங்கல்ல ஏன் அமெரிக்கா செஞ்சுன்னு. எனவே ஜெர்மனி, பிரிட்டன், ஃப்ரான்ஸு இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அடியாட்கள் சப்ளை மாதிரி அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் யாரையாவது ஒருத்தரை தொட்டால் எல்லாரையும் தொட்ட மாதிரி அப்படின்னுலாம் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இவங்களுக்குள்ளேயே தான் பிரச்சனை இருந்தது. பட் ப்ராப்ளம் என்னென்னா இவங்க அப்படியெல்லாம் போகலை, உலகத்தில் இவங்களுக்கு வேண்டியதுன்னு பார்க்குறதுக்கு இவங்க அனுப்புவாங்க. இதே மாதிரி சோசலிச நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்படி வச்சுருந்தாங்க.
அதுதான் என்னதுன்னா வார்சா ஒப்பந்தம். நேட்டோ ஒப்பந்தம் எப்படி முதலாளித்துவ நாடுகளினுடைய இராணுவ கூட்டமைப்பாக இருந்ததோ, அதே மாதிரி நீங்கள் சோசியலிச நாடுகளுடைய இராணுவ கூட்டமைப்பாக வார்சா ஒப்பந்த நாடுகள் என்பது இருந்தது. ஓகே, இந்த மென்ஸ்விக்கில் வந்து நடந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்றீங்க, அது என்னது? அது வந்து இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி பேசுவது என்பதற்கான அடிப்படையை 2015 இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் வருது, அங்கே தலையிடுறாங்க, நேட்டோவோட போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த பின்னணியில் தான் ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் முயற்சி எடுத்து மின்ஸ்கில் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்தில் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்வது என்பதற்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை டிசைட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை இவங்க வயலேட் பண்ணுறாங்க. யார், உக்ரைன் வயலேட் பண்ணதுங்கிறது ரஷ்யாவினுடைய கருத்து. ரஷ்யா வந்து வயலேட் பண்ணது அப்படிங்கிறது உக்ரைனுடைய கருத்து. இதில் ஈடுபட்டவங்கிற முறையில் அதனால தான் ஐரோப்பிய யூனியனில் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் இடையில் போய் இவங்களோட பேச்சுவார்த்தை தனித்தனியாக போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டாங்க. நீங்கள் அதை அடிப்படையாக வைத்து அதுதான் பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். ஓகே, இப்போ இதை வந்து மீறினது உக்ரைன் தான், இந்த ஒப்பந்தத்தை மீறினது. உக்ரைனுங்கிறத விட நேட்டோ தான் உக்ரைனை இந்த ஏற்பாட்டுக்குள்ளே தள்ளுது. ஓகே, இப்போ ஏற்கனவே அங்கே வந்து விக்டர் யானுகோவிச் அப்படின்னு 2014 ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர் இருக்கிறாரு, அவருடைய ஆட்சியை அமெரிக்கா தான் வந்து கவிழ்த்தாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது, அது உண்மையா? அவரை கவிழ்த்துட்டு தான் இவரை வந்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இங்கே நம்ம யங்ஸ்டர்ஸ் பல பேர் சேக்குவாரான்னு போட்டிருப்பாங்கள்ல, அவரை யாருக்கு ஒன்றா? அமெரிக்கா. ஃபெடல் காஸ்ட்ரோவை கொல்றதுக்கு எத்தனை முயற்சிகள் எடுத்தாங்க. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் 1916 இருந்து, ஆமாம், 1916 இருந்து இந்த ஆண்டு துவங்கிறதுக்கு முன்னால் 2000 வரை 94 பேரை ஆட்சியை விட்டு அகற்றியிருக்காங்க, அல்லது அவங்கள கொன்றிருக்காங்க, அல்லது அவங்க காணாமல் போயிருக்காங்க. அவங்கள பற்றி இதை முழுவதையும் செஞ்சது யாருன்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவினுடைய வேலைகளில் ஒன்று என்னென்னா, இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் வந்து பொலிவியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இவோ மொரலஸ், முதல்ல என்ன சொன்னாங்க, வாக்கு எண்ணிக்கையில் பிரச்சனை அப்படின்னாங்க. சரி, திரும்ப எண்ணிக்கோ அப்படின்னாரு. உடனே என்ன சொன்னாங்க, இல்லை தேர்தலே பிரச்சனைனாங்க. சரி, திரும்ப தேர்தல் வச்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்க, இல்லை இல்லை நீ தான் பிரச்சனை, நீ போகணும். அவர் ஆட்சியை விட்டு இறங்கின பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அவர் வந்து மெக்சிகோவுக்கு போனார், அங்கே போய் பிடிக்கிறதுக்கு போனாங்க. பிறகு அவர் அர்ஜென்டினாவுக்கு போனார். பிறகு 2020 அவங்க கட்சியை திரும்பவும் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் என்னென்னா, அமெரிக்கா தன்னுடைய நலனுக்காக உலகம் முழுவதும் நடந்த எல்லா போர்களையும் பாருங்களேன். அமெரிக்கா 2nd உலகப் போருக்கு பின்னால், அதுக்கு பின்னால் ஸ்பெயின் இருந்தது, பிரிட்டன் இருந்தது, போர்ச்சுகீஸ் இருந்தாங்க, இவங்கெல்லாம் பண்ணாங்க. ஆனால் 2nd உலகப் போருக்கு பின்னால் உலகத்தில் நடந்த பெரும்பாலான ஆக்கிரமிப்புகள் அமெரிக்காவால் நடந்திருக்கும், அல்லது அமெரிக்காவினுடைய தூண்டுதலால் நடந்திருக்கும். ஸோ இதில் அமெரிக்கா தான் இதில் பிரதான பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இருக்கிற அதிபர் முழுக்க முழுக்க அமெரிக்காவால் இயக்கப்படுவோம். ஆமாம். இதில் வந்து இந்தியா என்ன நிலைப்பாடை வந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அது இந்தியா என்ன நிலைப்பாடுன்னு சொல்லிட்டாங்களே, நாங்கள் நடுநிலைன்னு சொல்லிட்டாங்களே. ஸோ அவங்க இல்லை, அது வந்து போர் வர்றதுக்கு முன்னாடி வந்து சொல்லிருக்கிறாங்க. அதுவும் நடுநிலை என்கிற பொசிஷனை தான் எடுப்பாங்க. பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் தான் இருப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவை கண்டிக்கிறதுக்கு இந்தியா தயாராகாது. கிட்டத்தட்ட அந்த குவாட்ல இந்தியா இருக்குங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ரஷ்யாவோடு இருக்கக்கூடிய வணிக ஒப்பந்தங்கள் இருக்குது, அதை கைவிடுறதுக்கும் இந்தியா தயாராக இருக்காது. எனவே இதில் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டு தான் எடுக்கும். ஓகே, நன்றி தோழர்.